ஹாய் குட்டீஸ், நான் உங்கள் ஐசம்மா. இன்றைக்கி உங்களுக்காக தெனாலிராமன் கதைகள் சொல்ல வந்திருக்கேன். கதை கேட்கலாமா? தெனாலிராமன் தன்னோட சாமர்த்தியத்தை ராஜகுருக்கிட்ட காட்டி அவர் மூலமாக கிருஷ்ணதேவராயரோட அரசவையில் தனக்கும் ஒரு இடத்த சம்பாதிக்கணும்னு முயற்சி பண்ணுறாரு. அப்போது ராஜகுரு மங்களகிரிக்கு வந்து திரும்பி போகிற போது தெனாலிராமன் கிட்ட, நான் ஒரு ஆளை அனுப்புகிறேன், அவன் மூலமாக நீ என்னை வந்து பாருன்னு சொல்லிட்டு போகிறாரு. அதை நம்பி காத்திருந்த தெனாலிராமன் ராஜகுரு எந்த ஆளையும் அனுப்பாததுனால ஏமாந்து போய்டுறாரு. அதனால் அவர் தன்னோட குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக அவங்க எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு விஜயநகரத்தை நோக்கி வராரு. விஜயநகர சாம்ராஜ்யத்தை ராஜா கிருஷ்ணதேவராயர் நல்ல தர்மத்தோடையும் அறிவோடையும் வழி நடத்திக்கிட்டு போகிறாரு. அவரோட அரசவையோட பேர் புவன விஜயம் அப்படின்னு. அந்த புவன விஜயத்தில் 8 ரொம்ப புகழ்பெற்ற அறிவாளியான புலவர்கள் இருந்தாங்க. அவங்கள அஷ்டதிக் கஜங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அஷ்டதிக் கஜங்கள்னா 8 திசையை தாங்கிற யானைகள்னு பொருள். முன்னாடி இந்த உலகத்தோட ஒவ்வொரு பக்கத்துலேருந்தும் ஒரு பெரிய யானை இந்த பூமியை காப்பாற்றிக்கிட்டு இருக்குன்னு மக்களோட நம்பிக்கை. அந்த யானைகள் எவ்வளவு பலத்தோடையும் உறுதியோடையும் இந்த பூமியை தாங்கி நிற்குதோ, அதே மாதிரி இந்த 8 அறிஞர்களும் புலவர்களும் அந்த புவன விஜயங்கிற அரசவையை தாங்கி நிற்கிற தூண்கள் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக அவங்கள அஷ்டதிக்கஜங்கள்ங்கிற பேரோட கூப்பிட்டு வந்தாங்க. ராஜா கிருஷ்ணதேவராயரும் நல்ல மொழி திறமையும் அறிவாற்றலும் படைத்தவர். அவருக்கு பல மொழிகள் நல்லா சரளமாக பேசவும் எழுதவும் புலமை இருந்தது. தெனாலிராமனும் சமஸ்கிருதம், தமிழ், தெலுங்கு, கன்னடம் மாதிரி 18 மொழிகளில் நல்ல புலமையோடு இருந்தார். தெனாலிராமன் விஜயநகரத்துக்கு வந்துட்டு ராஜகுருவை எப்படியாவது சந்தித்து தன்னை அரசவையில் சேர்க்க வைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணினார். ஒரு நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு ராஜகுரு தாத்தாச்சாரியாரை போய் சந்தித்தார். ராஜகுரு அவரை யாருன்னே தெரியாத மாதிரி நடந்துக்கிட்டார். இதனால் தெனாலிராமன் ராஜகுரு கிட்ட போய், ஐயா, நான் தான் ராமன், உங்களை மங்களகிரியில் வந்து பார்த்தேனே, நீங்கள் கூட அரசர்கிட்ட சொல்லி எனக்கு அரசவேல ஏதாவது ஒரு பதவி தரேன்னு சொன்னீங்களே அப்படின்னு ஞாபகப்படுத்துகிறாரு. ராஜகுரு அவரை பார்த்து, என்னப்பா சொல்கிற, எனக்கு உன்னை யாருன்னே தெரியாது, போப்பா அப்படின்னு சொல்கிறார். தெனாலிராமனை விடாமல், ஐயா, உங்களுக்கு என்ன ஞாபகம் இல்லையா, நான் கூட உங்களுக்கு என்னோட திறமைகளெல்லாம் காட்டினேனே, நீங்கள் கூட நான் ஒரு ஆள் அனுப்புகிறேன்ப்பா, அவனோட சேர்ந்து விஜயநகரத்துக்கு வந்துடுன்னு சொன்னீங்களே, ரொம்ப நாள் ஆகியும் எந்த ஆளும் வராதனால்தான் நானே நேரில் உங்களை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கேன் ஐயா அப்படின்னு ரொம்ப பணிவோடு சொல்கிறாரு. ஆனால் ராஜகுரு அப்பவும் தெனாலிராமனை ரொம்ப இகழ்ந்து பேசி விரட்டி விட்டுடுறாரு. தெனாலிராமனுக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாயிடுது. ராஜகுரு தன்னை யாருன்னே தெரியாதுன்னு வேணும்னே ஏமாத்துறாருன்னு அவருக்கு தெரிஞ்சிடுது. ராஜகுருவை எப்படியாவது பழிவாங்கியே தீரணும். அதே நேரம் அரசவேல தனக்குன்னு ஒரு பதவியை எப்படியாவது சம்பாதிச்சுக்கணும்னு முடிவு பண்ணுறாரு. அதனால் ராஜகுரு என்னென்ன பண்ணுறாருன்னு உன்னிப்பாக கவனித்து கண்காணித்து அவரோட நடவடிக்கைகளை பார்த்துக்கிறாரு. தினமும் விடிய காலையில் ராஜகுரு ஆத்தங்கரைக்கு போய் தனியாக குளிக்கிறத அவர் பார்த்து வச்சுக்கிறாரு. அடுத்த நாள் காலையில் அந்த ஆத்தங்கரைக்கு ராஜகுருக்கு முன்னாடியே போய் ஒரு பெரிய மரத்துக்கு பின்னாடி ராமன் ஒளிஞ்சிருக்காரு. ராஜகுரு தாத்தாச்சாரியாரும் எப்பவும் பண்ணுற மாதிரி ஆத்தங்கரைக்கு வந்து தன்னோட துணிமணிகளை கழட்டி வச்சுட்டு அந்த ஆற்றுக்குள்ளே இறங்கி குளிக்கிறாரு. தெனாலிராமன் வேகமாக மரத்துக்கு பின்னாடியிலேருந்து வந்து தாத்தாச்சாரியரோட துணிகளெல்லாம் மூட்டையாக கட்டி ஒழிச்சு வச்சுடுறாரு. குளிச்சுட்டு வந்த தாத்தாச்சாரியார் தான் இப்போ போடுறதுக்கான உடை எதுவுமே அங்கே இல்லைங்கிறத பார்த்து, எங்கே போயிருக்கோம், இப்போ எப்படி நம்ம ஊருக்குள்ளே போகிறதுன்னு வருத்தப்படுறாரு. அப்போ அங்கே இருந்த தெனாலிராமனை பார்த்து, ராமா, என்னோடய துணி இங்கே வச்சுருந்தேன், உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறார். உடனே ராமனோ, ஐயா, என்னையே உங்களுக்கு யாருன்னு தெரியாதுன்னு சொன்னீங்களே, இப்போ எப்படி என்ன ராமான்னு கூப்பிடுறீங்க அப்படின்னு கேட்குறார். அதுக்கு தாத்தாச்சாரியார், இல்லைப்பா,
நீ என்னை சந்தித்த போது உன் பேர் ராமன்னு சொன்னேன் இல்லையா, அதை தான் நான் ஞாபகம் வச்சு கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாரு. இருந்தாலும் அவர்கிட்ட, தெனாலிராமா என்னோட துணிகள் எங்கே இருக்குன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தெனாலிராமன், நான் தான் உங்கள் துணிகளை ஒழிச்சு வச்சுருக்கேன், ஆனால் நீங்கள் கேட்டாலும் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட ராஜகுரு, ஏய் நான் யார் தெரியுமா, நான் ராஜகுரு, நான் மட்டும் அரசர்கிட்ட நீ இந்த மாதிரி பண்ணினேன்னு சொன்னேன்னா உனக்கு பெரிய தண்டனை கிடைக்கும், ஒழுங்காக என் துணியை கொடுத்துடு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் தெனாலிராமன், அப்படியா ராஜகுருவே, ஓ தாராளமாக இப்படியே போய் அரசர்கிட்ட சொல்லுங்களே அப்படின்னு சொல்லி ராஜகுருவை பார்த்து ரொம்ப நையாண்டி பண்ணி சிரிக்கிறாரு. ராஜகுருவும் தெனாலிராமனை மிரட்டினா தன்னோட துணிமணிகள் கிடைக்காதுன்னு சொல்லி ரொம்ப பணிவோட தெனாலிராமனை பார்த்து, ராமா என்னோட துணியை கொடுத்துடுப்பா, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் அப்படின்னு பணிவாக கேட்குறாரு. இதை கேட்ட தெனாலிராமனும், சரி உங்கள் துணியை நான் கொடுத்துடுறேன், ஆனால் நீங்கள் என்னை உங்கள் தோளில் தூக்கி வச்சுக்கிட்டு அரண்மனை வாசல் வரைக்கும் நடந்து போகணும், அதுக்கு நீங்கள் சம்மதிச்சு வாக்கு கொடுத்தா தான் நான் உங்கள் துணிகளை திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட ராஜகுருவும் தன்னோட விதியை நொந்துக்கிட்டு சரின்னு வாக்கு கொடுத்துடுறார். தெனாலிராமன் தாத்தாச்சாரியாரோட உடைகளை அவர்கிட்டயே திருப்பி கொடுத்துடுறாரு. அந்த உடைகளை போட்டுக்கிட்ட தாத்தாச்சாரியார் தெனாலிராமனை தூக்கி தன்னோட தோளில் உட்காத்தி வச்சுக்கிட்டு ஊர்வலம் போகிற மாதிரி அரண்மனையை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு. ராஜகுரு மேலே யாரோ ஒரு புது மனுஷன் தோளில் உட்காந்துட்டு வர்றத அந்த ஊர் மக்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஊர் மக்கள் பார்க்குறத பார்த்த தாத்தாச்சாரியாருக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, தெனாலிராமன் கிட்டே இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப நொந்து போய் தெனாலிராமனை சுமந்துக்கிட்டு அரண்மனைக்கிட்ட நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு. ராஜகுருவோட தோள் மேலே யாரோ ஒருத்தன் உட்காந்துருக்கிறத அரசர் கிருஷ்ணதேவராயர் தன்னோட உப்பரிகையிலேருந்து பார்த்துடுறாரு. அவருக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. யார் அது, நம்ம ராஜகுருவையும் அவமதிக்கிறது, அந்த ஆளுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. உடனே அங்கே புதுசாக வேலைக்கு சேர்ந்திருந்த ரெண்டு காவலர்களை கூப்பிட்டு, வீரர்களே நீங்கள் ரெண்டு பேரும் உடனடியாக அரண்மனையோட வாசலுக்கு போய் தோள் மேலே ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு வரான், அவனை நல்லா அடித்து உதச்சி இழுத்துக்கிட்டு வாங்க அப்படின்னு உத்தரவு கொடுக்குறாரு. உடனே அந்த ரெண்டு புது காவலர்களும் அரசர் சொன்னதை நிறைவேற்றுறதுக்காக வாசலை நோக்கி வேகமாக ஓடி போகிறாங்க. அரசரும் தன்னோட உப்பரிகையிலேருந்து இறங்கி உள்ள அரசவையை நோக்கி போகிறாரு. அரசர் உப்பரிகையிலேருந்து தன்னை பார்த்ததை தெனாலிராமன் பார்த்துடுறாரு. வீரர்களுக்கு அவர் ஏதோ கட்டளை கொடுக்கறதும் தெனாலிராமனுக்கு புரிஞ்சிடுது. அவர் உடனே தாத்தாச்சாரியார்கிட்ட, குருவே ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லி ராஜகுருவோட தோள்லேருந்து கீழே குதிச்சு, ஐயா என்னை மன்னிச்சிடுங்க, நான் தெரியாதனமாக பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ராஜகுருவோட காலில் விழுந்து வணங்கி, ஐயா நான் உங்களை தூக்கிட்டு போகிறேன், அதுதான் நான் பண்ணின பாவத்துக்கு சரியான தண்டனை அப்படின்னு சொல்லி ராஜகுரு தாத்தாச்சாரியாரை தெனாலிராமன் இப்போ தன்னோட தோளில் தூக்கிட்டு போகிறாரு. ராஜகுருவும் தெனாலிராமனுக்கு இப்போ தான் தன்னோட அருமை தெரியுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப கர்வத்தோடு தெனாலிராமனோட தோள் மேலே உட்காந்துக்கிட்டு வராரு. அதுக்குள்ளே அரசர் சொன்ன வீரர்கள் ரெண்டு பேரும் அரண்மனை வாசலுக்கு வந்து பார்க்குற போது அவங்க புதுசாக வேலைக்கு சேர்ந்திருந்ததுனால ராஜகுரு தோள் மேலே உட்காந்துருக்கிறது அவங்களுக்கு தெரியாது. அரசர் சொன்ன மாதிரியே தோள் மேலே உட்காந்துருந்த ராஜகுருவை பிடிச்சி இழுத்து நல்லா அடியும் உதையும் கொடுத்து அரசருக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்துகிறாங்க. ராஜகுருவை பார்த்த அரசர் அதிர்ந்து போயிடுறாரு. காவலர்களை பார்த்து, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், அந்த தோள் மேலே உட்காந்துருக்கவங்கன்னா தானே அடித்து இழுத்துட்டு வர சொன்னேன், எதுக்கு நம்ம ராஜகுருவை போய் இப்படி இழுத்துட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கோபமாக கேட்குறார். அதுக்கு ரெண்டு காவலர்களும், அரசே இவர் தான் தோள் மேலே உட்காந்து வந்தார், நீங்கள் சொன்னபடி தோள் மேலே உட்காந்தவருக்கு அடியும் உதையும் கொடுத்து இழுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு பதில் சொல்கிறாங்க. இதை கேட்ட அரசர் உடனே ராஜகுருவை பார்த்து, ராஜகுருவே என்ன நடந்தது நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ராஜகுரு தாத்தாச்சாரியார், தான் மேலே எந்த தப்பும் இல்லாத மாதிரி தெனாலிராமன் தன்னை வேணும்னு கஷ்டப்படுத்தின மாதிரி அரசர்கிட்ட போய் சொல்லிடுறாரு. இதை கேட்ட ராஜா கிருஷ்ணதேவராயருக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. உடனே அவர் அந்த ரெண்டு வீரர்களையும் கூப்பிட்டு, அந்த தெனாலிராமனை இப்போவே இங்கே கட்டி இழுத்துட்டு வாங்க அப்படின்னு உத்தரவு கொடுக்குறாரு.
வீரர்களும் தெனாலிராமனை பிடிக்க வெளியில் போடுறாங்க. அப்புறம் என்ன நடந்ததுன்னு